அவங்க இந்த விஷயம் தான் அவங்களும் சொல்கிறது. நான் ஒன்றும் வந்து நானாக என்னுடைய கருத்தை சொல்கிறது கிடையாது. இந்த முன்னோர்கள்லாம் சொன்னதை பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமிச்சு போயிருக்கிறேன். எப்பயோ நடக்கக்கூடிய விஷயத்துக்கு எப்பயோ எழுதி வச்சுக்கிறான் பஞ்சாங்கத்தில். அதெல்லாம் பார்த்தோம்னா பயங்கரமாக வைரஸ் நோய் வரும்னு சொல்லிட்டு போன வருஷமே எழுதிட்டான். போன வருஷம் பஞ்சாங்க வாசிக்கும் போது எழுதியாச்சு. அந்த நோய் வருது எப்படி சொல்லியிருக்கிறான், அட்டகாசமாக சொல்லியிருக்கிறான், மேற்கு திக்கிலும் இருந்து வரும் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறான். ஜாதகத்திலிருந்து பார்த்தோம்னா அந்த போன இதில் இருந்து பார்த்தோம்னா மிதுன ராசிக்கு ராகு வரும்போது மேற்கு திக்கில் இந்த வைரஸ் இந்த காலத்தில் வரும். தட்டை முக்கானோட வரும் போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக தட்டை முக்கா யார், குட்டை மனுஷங்க யார், புதன் வந்து குட்டை. அப்போ மேற்குலேருந்து அந்த சைனாவிலேருந்து அது வந்து வருது. ராகுனா கடல் தாண்டி வருது, அப்போ கடல் தாண்டி வருது, மலை தாண்டி வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாதகத்தை எடுத்து பார்த்தாலும் அந்த நோய் தன்மை அவ்வளோ பட்ட வசனமாக தெரியுது. நம்ம என்ன சொல்லுவாங்க, எல்லாம் மூட நம்பிக்கை. எது மூட நம்பிக்கை, எது மூட நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறத பார்ப்பதற்கான அறிவு இல்லாமையே எல்லாத்தையும் மூட நம்பிக்கை சொல்ல வேண்டியது. அறிவு இருக்கிறதா நினச்சி அறிவிலியாக வாழக்கூடிய மனிதர் தான் இங்கே வந்து அதிகம். எல்லாத்தையுமே அப்போ என்ன அர்த்தம், சொல்லியாச்சா அப்போ அடுத்து என்ன சொல்லியிருப்பா, அதுக்கு வாய்ப்பே இல்லை. 99% எல்லாத்தையுமே வந்து நிர்ணயிக்கக்கூடிய தன்மை யார் இருக்குது, இறைவனுடைய ஒரே 1% தான் மனுஷன் கொடுத்துருக்காங்க. அந்த 1% வச்சு அந்த மனுஷன் என்ன பண்ணுறான்னா ஆட்டமாக ஆட்டம் ஆடுறான். 99 தெரிஞ்ச மாதிரி நான் என்ன சொல்கிறேன், முன்னோர்கள் தீர்மானிக்க வச்சிருக்கக்கூடிய அற்புதமான விஷயத்தை தான் சொல்கிறேன் நான். எப்போது கலிகாலம் ஆரம்பிக்கும்னு ஒரு காலத்தில் கேட்டோம்னா சொல்லியிருக்கிறான், கலிகாலம் என்று விளக்குகள் தலைகளாக தொங்கி இருந்ததோ அன்று கலிகாலம் ஆரம்பிச்சுங்கிறான். இந்த தலையில் தொங்குதா, மேலே டியூப்லைட் எரியுது, இந்த பல்பெலாம் எரியுது இல்லை உங்களுக்கு, விளக்கு முன்னிலாம் பண்ணுவோம், விளக்கீல தான் இருக்கும். அப்போ சொர்க்க காலம் முடிஞ்சு கலிகாலம் வந்து விளக்கு தொங்கும் போதே ஆரம்பிச்சிருது. புரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி சொல்லி வச்சுருக்கேன்னா அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே ஆராய்ச்சி பண்ணி புரிஞ்சு பார்க்கணும். நீங்கள் சயின்டிஸ்டோட இருக்கீங்களோ சில பேர் ஞானமுள்ள சயின்டிஸ்ட்லாம் இருப்பாங்க, ஞானமுள்ள அறிவியல் இருப்பாங்க, அவங்க சொன்னது புரியாது. கண்ணதாசன்லாம் கவிஞர் எழுதுனா மட்டும் அறியும். ஆனால் கண்ணதாசன் வந்து மிகப்பெரிய ஞானி, அவர் சொல்லியிருக்கார் கண்ணதாசன் அற்புதமாக சொல்லியிருக்கார், நான் நாத்திகனாக இருந்து ஆத்திகனாக மாறினேன், நாத்திகனாக இருந்து ஆத்திகனாக மாறுவதற்காக நான் என்னை பல முறை சோதனைப்படுத்தி கொண்டேன், சோதனைப்படுத்தி கொண்டு தான் நான் வந்து இந்த கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு வந்தேன். ஆனால் கடவுளை பற்றி தெரிந்து கொள்ள ஆழமாக இறங்கிய போது இன்னும் சோதனைகள் அதிகமாக வந்தது, அதையும் தாங்கி நின்று தான் நான் இதை உங்கள்கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு அர்த்தமுள்ள இந்து மதம் ஒரு புத்தகத்தை எழுதி அவர் வந்து பேசுகிறார். அதில் எடுத்து படிச்சிருக்கீங்களா நீங்கள்? எல்லா புக்கையும் எல்லா நேரத்திலையும் முழுமையாக படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏதாவது ஒரு துணுக்கு, ஒரு சிறு குறிப்பு அந்த புத்தகங்களை தொடுவதற்கு ஒரு பாக்கியம் எடுத்தாலும் மிகப்பெரிய விஷயம். மிர்தாத்தின் புத்தகம் அப்படிங்கிற புத்தகத்தில் அவ்வளோ அற்புதமாக வந்து அவர் வந்து சொல்லியிருப்பார், ஒரு ஞானத்தின் பாதை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மிக தெளிவாக போகும். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் படிக்கணும். நம்ம முன்னாடி இருக்கிற ஆளில் என்ன சொல்லியிருப்பாங்க, புத்தகம் உனக்கு ஒரு தோழன் சொல்லியிருப்பாங்க. இப்போ இது தலைவர்கள்லாம் எப்போதெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ அப்போதெல்லாம் புத்தகத்தை எடுத்து படிப்பாங்க. எத்தனை பேர் படிக்கிறீங்க? இந்த கேள்வி ஞானத்தின் மூலமாக நீங்கள் கேட்கும்போதாவது சிந்திக்கிறீங்களா, சிந்தித்து முடிச்சிருக்கிறீங்களா? ஏன்னா நீங்கள் வந்து பார்க்குறதுலையும் கேட்கும்போது உள்ளுக்குள்ளே ஆழமாக பதியும். கேட்டதுக்கப்புறம் புத்தகத்தை படிக்கும்போது சில நேரத்தில் அந்த புத்தகத்து கூட நீங்கள் வாழ்வீங்க. படிக்கின்ற பொழுது எப்படி இருக்கும்னா அந்த புத்தகத்து கூடயே நீங்கள் பயணம் பண்ணுவீங்க. நீங்களே அந்த காலத்தில் இருப்பது போல் தெரியும். அப்போ இன்னும் அதிகமான விஷயங்கள் புரிய தொடங்கும். அதுதான் புத்தகம் படிக்கக்கூடிய விஷயம். விசுவலாக பார்க்கும்போது அந்த மாற்றம் உள்ளே பதியிறதுக்குமே, கேட்கும்போது பதியிறதுக்குமே, படிக்கும்போது பதிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. படிக்கும்போது சில நேரத்தில் ஆழமாக பதியும். ஏன்னா அந்த காணாத காட்சிகள் கூட உங்களுக்கு காட்சியாக வந்து தெரியும். மூளையில் அந்த மூளைக்குள்ளே காட்சியை தெரியும் போது அந்த இடத்துல நீங்கள் இருப்பீங்க. அப்போ நிற்கிறப்போ என்னாகும், அந்த சக்தி நிலைப்பாடு மிக அதிகமாக உங்களுக்குள்ளே வேலை செய்யும். அதனால் படிக்கிறதுக்கான முயற்சி பண்ணுங்கள். இதெல்லாமே